வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் முதல் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அறிவிப்பு. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த தேர்தல் வாக்குறுதி நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது. பல்வேறு தரப்பட்ட மக்களும் அரசியல் கட்சியினரும் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து வந்தனர். இந்த நிலையில் வரும் மார்ச் மாதத்திற்குள் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம் வழங்கப்படும் என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே இளையம்பட்டி பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வரித்துறை அமைச்சர், வணிக வரித்துறை மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் மூலம் வரும் மார்ச் மாதத்திற்குள் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது எனவே அறிவித்தார். அதனால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.